Hi friends, வாங்க இப்ப மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் குருமுளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கல்பாசி துண்டு, அன்னாசி பூ 2 இதழ், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 பட்டை. இதெல்லாம் போட்டு வணக்கிடலாங்களா? ஒரு ஸ்பூன் ஆயில் ஊட்டிக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுருங்க. பாருங்கள் இப்போ வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நான் 100 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள் இது வணங்கிடுச்சு. இது சூடாகணும்னு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா வணக்கிக்கலாம். 2 தக்காளி அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா கலக்கலாம். ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம். இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு பாருங்கள். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தோடனே நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. சப்பாத்தி, பூரி, இட்லி, ரைஸு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.